ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போட்டு வரோம். அதாவது பிளாகர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவது, வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி போஸ்ட் வந்து போடுறது, எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இதுக்கு வந்து அடுத்த வீடியோ, அதாவது பார்ட் ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. பாதி ஒர்க்னா வந்து அப்படி பெண்டிங்கில் இருக்கு. என்ன பண்ண போகிறோம்னா பிளாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பிளாக் அந்த ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு டிசைன் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வெப்சைட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதியோடு விட்டுட்டு போயிருக்கோம். அப்படிங்கிற போது அந்த வெப்சைட் வந்து நம்ம எப்படி செதுக்கிறது, எப்படி வந்து பிளாகர்லாம் ஆட் பண்ணுறது, எப்படி வெப்சைட் வந்து அந்த டிசைனாக கொண்டு வருது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு ரெகுலராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் பிளாக் ஃப்ரீ டெம்ப்ளேட், ஹவு டு ஆட் மெனு பார், ஹவு டு ஆட் அண்டு லோகோ. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க, ஹோமு, கான்டாக்ட் பேஜு, சப்மெனுன்னு சொல்லிட்டு மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா மேல் மேலே வந்து ஹோம், கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு உள்ள வந்து சப்மெனு இருக்குது. இந்த மாதிரி மெகா மெனுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெனுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதை பார்த்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் படுத்தா இருக்கும். இதில் அப்படி கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு வெப்சைட், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக டெம்ப்ளேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் தான் ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக வந்து வெப்சைட் வந்து நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். சீக்கிரமாக எஸ்இஓவில் உள்ளதுதான், அதாவது கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டே உள்ளே போய் ஓப்பன் பண்ணுற மாதிரியான டெம்ப்ளேட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பேஜில் வந்து 85 பேஜ் வரைக்கும் இருக்குது. நல்லா ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடணுங்கிறத வந்து சொல்லிடுறேன். அதைப்படி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து வியூ ப்ரிவியூன் இருக்கும், அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு சிப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிப் ஃபைலாக இருக்குது. இதை வந்து கீழே வந்து ஓகே கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு போயிருந்தேன், உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து டெம்ப்ளேட், அதாவது பிளாகிங் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சிப் ஃபைலில். இது வந்து இப்படி இருக்கும், நான் வந்து ஹோம் பேஜில் போட்டு வச்சிருக்கேன், இது மெயின் பேஜில். இது வந்து நீங்கள் அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதாவது இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேஜ் அந்த ஹெச்டிஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். கன்வெர்ட் பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டத்தை ஓகே பண்ணிட்டீங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகி ஓப்பன் ஆயிரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படி இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டோட ஹெச்டிஎம்எல். இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதான் நம்மளுக்கு தேவை. வேற இந்த இடத்துல வேற எது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த டெம்ப்ளேட் எப்படி உங்களுடைய பிளாகருக்குள்ளே நம்ம வந்து லிங்க் பண்ணுறது, ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்துருக்கோங்க, உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்துருங்க. இப்போ இதான் நம்ம டேஷ்போர்டு. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இது வந்து பிளாகர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம், அதில் போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீம்குள்ள வரணும். இந்த இடத்துல தீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த தீம்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஃபைல் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். நம்ம வந்து எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அது டெஸ்க்டாப்ல வந்து நான் வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தேன், அதை உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இருக்கு, இந்த ஃபோல்டரில் உள்ள போங்க. இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கு, இந்த இருக்கு. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அப்லோட் ஆகி சேவ் ஆகிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே தேவை கிடையாது. சில பேர் எல்லாருமே நினைக்கிறாங்க வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு கோடிங் நாலேஜ் தேவைப்படும், நம்ம வந்து கோர்ஸ் படித்தாதான் வெப்சைட் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ தயவு செய்து கிடையாது.
இப்ப இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அதிகமான வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணி லான்ச் பண்றாங்க. சோ நீங்கள் உங்களாலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும், அது உங்க மேல நம்பிக்கை வைங்க. இப்ப நம்ம வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. முன்னாடி நம்மளோட வெப்சைட் எப்படி இருந்தது, போன வீடியோல இந்த மாதிரிதான் இருந்தது, ஏதோ பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா லுக் இல்லாம ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஒரு வெப்சைட் மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் வெப்சைட் எப்படி இருக்குது. கீழே வந்து பாத்தீங்கன்னா வியூ பிளாகிங் ஃபீல்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் பிளகின் இருக்கும், எந்த நீங்க டவுன்லோட் பண்றதை பொறுத்திருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் கொடுத்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் சாரி உங்களுடைய வெப்சைட் நேம் கேட்கும், அதுக்கு இருக்கும் தமிழ் மீடியம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க லோகோ கூட செக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஹோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அபவுட் கான்டாக்ட் மீன் சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சைடு தான் நம்ம வந்து ஆட் வந்து ஷோ பண்ண போறோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஷோ ஆகும், இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காப்பிரைட்லாம் நம்ம வந்து ஆட் பண்றது, இந்த இடத்துல தமிழ் மீடியான்னு பாத்தீங்களா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆட் பண்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். இன்னைக்கு ஒன்ஸ் நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டோம், உங்களுடைய வெப்சைட் வந்து ஓரளவுக்கு பெயிண்ட் அடிச்சு சேஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல சப்மெனு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போறோம். ஓகே நண்பா, அடுத்து நம்ம வந்து அந்த மேல மெனு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். இந்த இடத்துல லே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கொடுத்தா இருக்கும். இதுல வந்து ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, இந்த ஹெட்டர்ல நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஹெட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தான் வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மெனு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டிகல் எழுதுறோம்ல அதெல்லாம் கண்டென்ட் சொல்லுவாங்க. இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூஸ் போயிருந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாப்புலர்ல வந்து விழுகும். அது கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாகர் பவர் டு பை பிளாகர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணணும். எல்லாமே இப்ப டிஃபால்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த லே அவுட்ங்கிறது வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் அந்த ஹெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய பிளாக் டிஸ்கிரிப்ஷன், இப்ப நான் வந்து இந்த பிளாக்ல வந்து எதை பத்தி எழுத போறேன், செய்தி துளிகளை பத்தி எழுத போறேன்னா செய்தி துளிகள் இந்த மாதிரி நொடியில் நொடிக்கு நொடியில் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய வெப்சைட்டை டெய்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல தமிழ்ல கூட கொடுக்கலாம். இல்ல நீங்க வந்து ஏதாவது ஆர்டிகல் எழுத போறீங்க, கட்டுரை எழுத போறீங்கன்னா அதை பத்தி நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்தாங்கன்னா இது எந்த மாதிரி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். அண்ட் இமேஜ் அந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இமேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இமேஜ். சரிங்க, இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் உங்க லோகோ இருக்கு பாத்தீங்களா, நீங்க லோகோ லோகோவை கிளிக் பண்ணி கூட நீங்க அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட லோகோவே இந்த இடத்துல இருக்கு, இதை கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியறதுக்காக. அதுக்கு அவங்க கேட்டிருக்க நம்ம சைஸ்ல தான் நம்ம வந்து கொடுக்கணும், ரொம்ப அதிகமான எம்பி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணிக்கிறாது. இந்த இடத்துல நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வைக்கணும் இல்ல ஹெட்டருக்கு மேல வைக்கணும் எப்படி வேணாலும் அதாவது கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிக்கும். ஓகே, இப்ப வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. மேல வந்து உங்களுடைய வெப்சைட் நேம் இருக்கும், உங்களுடைய லோகோ கீழே இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் எல்லாமே கரெக்டா வந்துடும். அடுத்து கண்டென்ட் ஆர்டிகல் வந்து சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும், அப்பதான் பார்க்கக்கூடிய விசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல எல்லா வெப்சைட் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருந்து அடுத்தடுத்து பார்க்க வைக்கணும் நம்ம வெப்சைட் வந்து. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து அதிகமா கிடைக்கும், ஆட்ஸ் வந்து அதிகமா நம்ம உள்ள போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப வந்து ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்து அந்த வெப்சைட் வந்து பில்ட் பண்றது, எப்படி வந்து நம்ம டிசைனிங் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட், இந்த கண்டென்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சில டிஃபால்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு போஸ்ட் மட்டும்தான் இருக்கணுமா இல்ல எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கேக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு போஸ்ட் கொடுத்துருவாங்க, ஏழு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தெரியும் அப்படிங்கிற போது கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறனால ஒரு அஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரீடு மோர்ன்னு இருக்குமான்னு கேக்குறாங்க, அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இதை வச்சுக்கலாம். டேட்டு போஸ்ட் பண்ண டேட் வேணுமான்னு கேக்குறாங்க, அப்பா அந்த மாதிரி பை பை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் நேம் வந்து இருக்கணுமா இல்ல வேற யாராவது பண்ணணுமா, இப்ப உங்களுடைய வெப்சைட்ல வந்து அட்மின் நீங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணணுமா இல்ல யார் வேணாலும் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்க கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கீழே வாங்க, கீழே வந்து இந்த மாதிரி ஷேரிங் பட்டன்லாம் வேணுமான்னு கேக்குறாங்க, நீங்க வேணும்னா எஸ் கொடுப்போங்க இல்லை இந்த இடத்துல கேன்சல் கொடுப்போங்க. லொக்கேஷன் கேக்குறாங்க, ஆனால் லொக்கேஷன் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எடுத்து விட்டுருங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த லாங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க, நான் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன், ஒன்றும் தேவை கிடையாது.
இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க எத்தனை சேவ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்து உங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. ஒன்ஸ் வந்து ஜெட்ல ரெஃபரன்ஸ் பண்ணாங்க, பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி வந்துடும். இந்த இடத்துல அந்த ஷேர்ங்கிற ஆப்ஷன் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து கிடையாது. இதே மாதிரிதான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து நல்லா டெவலப் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதாவது இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டா இன்னும் லென்த்தா போகும். அடுத்தடுத்த வீடியோல தனித்தனியா பார்ட் பார்ட்டா நான் பிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஐடியா வீடியோ போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும், யாருமே பார்க்க மாட்டீங்க அப்படிங்கறதுனால பார்ட் பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு போடுறோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வெப்சைட் அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி ஆட் பண்றது, லோகோ எப்படி நம்ம ஆட் பண்றது, அந்த சப் மெனு, அந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்சஸ் பண்றது எல்லாமே வந்துருக்கோம் பார்த்தாச்சு. இதெல்லாமே நீங்களே வந்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி அபவுட் பேஜ் எப்படி வந்து கிரியேட் பண்றது, உங்களுடைய காப்பிரைட் உங்களுடைய சேனலுக்கு வந்து சார் உங்களுடைய வெப்சைட் எப்படி காப்பிரைட் கொடுக்குறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது இதே பத்தி கேட்கறாங்க கமெண்ட்ஸ்ல, பிளாகர் பத்தி போடுங்க பிளாகர் பத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இடையில வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். சோ ஆனா கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா பிளாகர் சம்பந்தமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்னால எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். இது போல ஒரு புத்தம் முதல் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.